கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 3:6 தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 3:6 ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். ராஜாவும் பிரசன்னம் போதமையா, எப்போதும் எனக்கு போதமையா, இயேசு ராஜாவும் பிரசன்னம் போதமையா, எப்போதும் எனக்கு போதமையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆகா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், உறவா உபிரா வரவாரா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, அம் அன்பு ஒன்றே போதுமையா, அம் அன்பு ஒன்றே போதுமையா, வரரா வரரா வரவாரா. இனாம் அமை அரியணுமே, இனாம் அமை அரியணுமே, இனாம் கிட்டி சேரணுமே, இனாம் கிட்டி சேரணுமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, மாறாராம் மகரா மகரகாரா. ஆட்காண்ட அதிசயமே, ஆட்காண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். துதிகளிலே வாழ்பவரே, துதிகளிலே வாழ்பவரே, துணையாளரே யான் மனவாளனே, துணையானரே என் மனவாளரே, வரரா பகரா பரபகனரா, பக்கரா பரரா பகரகாரா. அநாதி தேவன் அடைக்கலமே, அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் புயங்கள் ஆதாரமே, அவர் புயங்கள் ஆதாரமே, அபுரா அபரா அபரபாரரா. சகாயம் செய்யும் கேடகமே, சகாயம் செய்யும் கேடகமே, மகிமை நிறை பட்டயமே, மகிமை நிறை பட்டயமே, உப்புரா உப்பரா உபவுபாரரா, உகரா உகிரா உககாரரா. சீர்படுத்தாம் சீஷ்டிகரே, சீர்படுத்தாம் சீஷ்டிகரே, ஸ்திரப்படுத்தாம் துணையாளரே, ஸ்திரப்படுத்தாம் துணையாளரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் தி லார்ட், டாக்டர் மாரிக்கனி நம்முடைய ஒரு பல நாட்களாக ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு தேவ மனிதர், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், பாஸ்டர் ராஜகுமார் பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட். கர்த்த நல்லவர். இப்ப நம்ம செய்திக்குள்ள போகிறோம். யாக்கோபு 3:6 நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயங்களானது நாவினாலே முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும், நரக அக்னியினாலே கொளுத்தப்படதாம் இருக்கு. சரி, இது என்னன்றத நம்ம ஆதியாகமத்திலிருந்து நம்ம வரப்போகிறோம். இது உலகத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார்,
உண்டு பண்ணிட்டு எல்லாம் நல்லது எல்லாம் நல்லது. ஆண்டவர் வந்து ஒரு ரசிகன், ரசிகன் என்ன ரசிகன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்டு பண்ணிட்டு அதை ரசிக்கிறார். இது எல்லாருக்கும் இந்த குணாதிசயம் இருக்காது. ஒரு வேலையை செஞ்சுட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஒரு படத்தை வரைஞ்சிட்டு அதை ரசிச்சு பார்ப்பான், அழகா இருக்கு. அதுபோல நம்முடைய ஆண்டவர் ஒரு ரசிகன், உண்டாக்குன உலகத்தை பார்த்து பார்த்து மகிழ்கிறார். அவர் சாயல மனிதர்களை உண்டாக்குனாரு, உண்டாக்கிட்டு என்ன செய்யறாருன்னா ஆசீர்வதிக்கிறார். அது ஆசீர்வாதங்கிறத நீங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். சம்பளம் வேற, ஆசீர்வாதம் வேற. சம்பளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உழைப்புக்கு கிடைக்கிற பணம் சம்பளம், அதான் தட்ஸ் ஆல். ஆனா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு, அதை நீங்க சம்பாதிக்க முடியாது, அது பரத்திலிருந்து கொடுக்கணும். எத்தனையோ ஆசீர்வாதங்கள் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, எண்ணில் அடங்காத ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்க. கடைசி ஆசீர்வாதம் இப்ப கிடைச்சது, லேட்டஸ்ட் கடைசி, லேட்டஸ்ட் கடைசிங்கிற வார்த்தையை நான் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன், லேட்டஸ்ட். என்னுடைய பேர் எனக்கு 97% மார்க் கிடைக்க கிருபாபரம், 97%. நாங்கெல்லாம் படிச்சு பாஸ் ஆயிட்டா எங்க அப்பாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும், இதுதான் எங்க பிரெயின். ஆனா ஆண்டவர் பேரனுக்கு ஒரு சூப்பர் பிரெயினை கொடுத்தார், இதுக்கு பேரு ஆசீர்வாதம். சரி, ஆண்டவர் மனிதர்ல உண்டாக்கிட்டு அவளை ஆசீர்வதிக்கிறார். கிரியேஷனுக்கு அப்புறம் பிளஸிங் பாருங்க, முதலாவது அதிகாரம் 28வது வசனம், தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஏன் ஆசீர்வாதம் தேவை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வேறுபடும். உலகத்தில் உள்ள மனுஷனுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டணும். உலகத்தில் உள்ள மனுஷனுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும், அதை மற்றவங்களால பார்க்க முடியும். சரி, திரும்ப உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் வசனம் என்ன சொல்றதுன்னா, நாவு அக்னி, ஈக்குவல் டு அக்னிங்கிறார். அக்னி ஒரு மனுஷனுடைய சரீரத்தை கரைப்படுத்தும், அவன் பேச்சு கரைப்படுத்தி அந்த பேச்சின் மூலமாக கண்டுபிடிச்சலாம் இது யாரு அப்படின்னு. இது முடியுமா முடியாதுதான், முடியும். பைபிள் இருந்து நான் காட்ட போறேன், இதை நீங்க கட்டாயம் இந்த வசனத்தை நீங்க தியானிச்சிருக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் இதுவரை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இதை நான் எங்க கற்றுக்கொண்டேன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிரதர் ஆர் ஸ்டான்லி இந்த வசனத்தை காட்டினார். எனக்கு இப்படி ஒரு வசனத்துக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வோம். நியாயாதிபதிகள் 12வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 12வது அதிகாரம், உங்க பேச்சு ஸ்டைல் உங்க உயிரேற்றம் எப்படி அது முடியும், அது நடக்குது. பாருங்க, ஒரு யுத்தம் நடக்குது. நியாயாதிபதிகள் 12வது அதிகாரம், கீலியேத்தா எப்ராயிமிற்கு முந்தி யோர்தானிலே துறைமுகத்தை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயிமிலே தப்பியினர்கள் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று, ஏன்னா அவங்க கரை பிடிக்கும், இவங்கதான் அந்த துறைமுகத்துக்கு இன்சார்ஜ் ஆயிட்டாங்க, அந்த பக்கம் நாங்க போகணும் அப்படின்னு கேட்டோம்னா நீ யாருங்கிறத எப்படி பாக்குறாங்கன்னா எல்லாம் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனா பார்த்த மாதிரி நீ எப்ராயிமினரா என்று கேட்பார்கள், அதற்கு அல்ல என்பார். நீ ஷிபோலேத், சொல்லுங்க ஷிபோலேத், அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல சொல்றாங்க, ஷிபோலோத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரியாமல் சிபோலேத் ஷிபோலேத் சிபோலேத் என்பார். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையில் வெற்றி போடுவார்கள். அக்காலத்திலே இப்ராமில் 40,000 பேருக்கு இந்த சொல்ல தெரியல, ஏன் சொல்ல தெரியல சொல்லுங்க பாப்போம், அவங்க நாக்கு அதுக்கு பழகல, சொல்ல தெரியாது, சொல்லலையா, நாக்கு வேலை செய்யல, வெட்டிரு. அதனாலதான் இந்த வசனம் யாக்கோபு இதை இங்க இருந்து எடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எப்படி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனம், நாவும் நெருப்பு தான். இந்த நெருப்புல இருந்து சொல்ல தெரியறதே எப்படி தெரியும் காட்டுறது, அது அநீதி நிறைந்த உலகம். ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க அநீதி நிறைந்த கூட்டத்தில் இருக்காங்க, அவங்களால சிபலோத் சொல்ல தெரியாது. உலகம் நம்முடைய அவயங்களிலே நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சரீரத்தை கொளுத்துவதாயும் நரக அக்னியிலே. இப்ப இவங்க எல்லாம் 40,000 பேர் காலி,
இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி பேசுவாங்களா? எல்லாருக்கும் ஒரு டாலந்துகள் கொடுக்கறாரு. இங்க நம்முடைய பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார். பாஸ்டர் ஸ்டூடெண்ட் தான், ஆனா பாஸ்டர் ராஜகுமார் பாஸ்டர். அவர் பொலிபெட்ல ஏறி பைபிளை வாசித்தாங்கன்னா அந்த ஸ்டைலே வேற மாதிரி எல்லாருக்கான கருவிகள். ஒரு சிலர்லாம் பைபிளை தூக்கி திக்கி 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 வாசிப்பாங்க, ஆனா அப்படியே ஃபுளோவை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துகிட்டே இருக்கும். காரணம் என்ன? ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நாவ கொடுக்கறாரு, ஆனா அது வித்தியாசமா இருக்கும். சரி, திரும்ப நம்ம கிரியேஷனுக்குள்ள வருகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சுட்டு எல்லாத்தையும் நல்லது நல்லது நல்லதுனாரு. ஆனா ஆறாவது அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாவது வசனம், இப்ப ஆண்டவர் சேட் ஆயிட்டார். எதனால சேட் ஆயிட்டாரு அப்படின்னா, அவர் உண்டாக்குன மனுஷங்களை பாக்குறாரு. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெறுகின்றது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமும் நித்தம். இருதயத்தின் நினைவும் தோற்றம் நித்தமும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருதயம் இருதயத்தின் நிறைவு வாய் பேச என்னென்ன பேசுறானோ அது இருதயத்திலிருந்து வரும். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சில காரியங்கள்னா வசனத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சில முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப நான் உங்களுக்கு அதை சொல்றேன். வசனத்தோடு வாழ்கிற வாழ்க்கை, இருதயத்தின் நிறைவு வாய் பேச. ஒரு முறை எங்களுடைய சிஎஸ்ஐ சர்ச்சில் இருந்து ஒரு டொனேஷன் கேட்கறதுக்காக எங்கிட்ட வந்தார். ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க. நான் கேட்டேன், யா நான் எவ்வளவு கொடுத்தேன்னு தெரியல, நான் போன வருஷம் எவ்வளவு கொடுத்தேன்னு சொல்லுங்க, அதே இந்த தடவை நான் கொடுத்துறேன் அப்படின்னு. இந்த செக்ரட்டரி சார், நீங்க போனோட 500 ரூபாய் கொடுத்தீங்க சார் அப்படின்னு. உடனே நீங்க எழுதுங்க 500 ரூபான்னு சொல்லி 500 ரூபாய் கொடுத்துருச்சு. இது ஒரு புதனோ வியாழனோ நடந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை நாளையத்துக்கு போகும்போது அந்த செக்ரட்டரி வந்த ட்ரெஷரர், சார் நான் தப்பா சொல்லிட்டேன் சார், 1000 ரூபாய் போன வருஷம் கொடுத்தீங்க சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எழுதினது எழுதினதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இது யார் சொன்னா? பிலாத்து சொன்னா. நான் பிலாத்தா? பிலாத்து கிடையாது, ஆனா வசனத்தை சொல்லிட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டு போயிட்டார். எழுதினது எழுதினதே, எழுதியாச்சுல மாத்த முடியாது. மேல் விலாசம் தெளிவாச்சு, இயேசுதான் யூதருடைய ராஜா, அதை மாத்த முடியாது. எழுதினது எழுதினதே போய் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருதயத்தின் நேரே வாய்ப்பு. அவருக்கு வசனம் தெரிஞ்சனால சிரிச்சுக்கிட்டு போயிட்டார். வசனம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, இல்லையா 1000 ரூபாய் கேட்டா 500 ரூபாய் கொடுத்து எழுதுனேங்கிறாயா, இவன் லூசா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இருதயத்தின் நேரே வாய்ப்பு. இங்க இருதயம் என்ன பேசுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசமானது பேசுது. பாருங்க, அதிகம் 6வது அதிகாரம் 6வது வசனம், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்க கர்த்தர் மனஸ்தாபம் பட்டார், அது அவர் இருதயத்துக்கு வசனமா இருந்துச்சு. இப்ப அடுத்து ஒரு ஆக்சன். நம்முடைய ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சன் ஆக்சன் என்னன்னா, அவர் ஒண்ணு முடிவு பண்ணிட்டாரா, அடுத்து டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சுட்டே இருப்பார். அடுத்து அவருடைய மனசுல என்ன வந்துருச்சுன்னா, இதெல்லாத்தையும் தூக்கிடணும். வாசிப்போமா 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனே, நான் கிரியேட் பண்ண மனுஷன், எனக்கு அதிகாரம் இருக்கு. அதான் வித்தியாசம், அதாவது கிரியேட்டரால தான் அந்த கிரியேஷன் மேல ஒரு அதிகாரம் இருக்கும். இந்த புரியதுக்கு நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். எங்களுடைய பழைய ஹாஸ்பிட்டல நீங்க எல்லாரும் பார்த்திருக்கீங்க, பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதை ஒரு நாள் நான் அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணோம். கையில கொஞ்சம் காசு வச்சிருக்கோம், இதை உடச்சிட்டு ஒரு புது ஹாஸ்பிட்டல ஒரு 6-7 ஃப்ளோர்ல கட்டுவோம்ட்டு கேஷ் ரெடி பண்ணி வச்சுட்டு பிளான் பண்ணோம். நாகர்கோவில் ஒரு இன்ஜினியர் வந்தார், அவர் பேர் இன்ஜினியர் ராஜா. பிளான் எல்லாம் போட்டாச்சு, கொட்டேஷன் கொடுத்துட்டாரு, அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு. நாங்க அந்த அந்த பக்கம் ஒரு பில்டிங் இருந்துச்சு, அண்டன் ரிச்சர்ட்ட வாங்கின பில்டிங், இன்ஜெக்ஷன் லீலா போட்டுட்டு இருப்போம். பில்டிங் வந்து லீலா போட்டு இன்ஜெக்ஷன், அங்க போய் அவர் சுத்தியல் கொடுத்தாரு, சார் நீங்க ஜோம் பண்ணிட்டு நீங்க மொத ஒரு அடி அடிங்க சார். ஏன்னா மொத அடி நான் ஜோம் பண்ணிட்டு அந்த சுக்கித்தர் வாங்கி அடிக்கிறேன், அது உடைய மாட்டேங்குது, நமக்கு கையில அவ்வளவுதான் பவர் இருக்குது. எல்லாரும் ஆளுக ஒவ்வொரு தட்டு, அண்ணன் ஒரு தட்டு, தம்பி ஒரு தட்டு, எல்லாரும் தட்டியாச்சு. அப்புறம் ஆளுகளை விட்டு அடிக்க உடைக்க விட்டாரு. இப்ப யோசிச்சு பாருங்க, அது எங்க ஆஸ்பத்திரினால எங்களுக்கு பவர் இருக்கு. இப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த ஆஸ்பத்திரி உடைச்சா நாங்க விடுவோமா? விட மாட்டோம். அது போல காண்டவர் நான் சிருஷ்டித்த கிரியேட்டர். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமி மேல் வைக்காமல், வைக்க போறதுன்னா தூக்க போகிறேன், மனுஷன் முதற்கொண்டு மிருகம் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் எல்லாத்தையும் நிகிரகம் பண்ணுவேன்,
நான் அவளை உண்டானது மனஸ்தாபம் படுகிறேன். ஆண்டவர் இதை சொல்லிட்டு அடுத்து ஒரு மனிதரை பார்க்கிறார் பாருங்க, அந்த மனிதன் பேர் யாரு? நோவா. நோவாவுக்கோ கர்த்தரை கண்டே கிருபை கிடைத்தது. இதுதாங்க எப்பவுமே ஆண்டவர் ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்துட்டு ஒரு உள்ள ஒரு ஆளை பார்த்துருவோம். இவன் எனக்கு வேணும், இவன் எனக்கு போதகாரம் மாறணும், இவனுக்கு நான் கிருபையை கொடுப்பேன். ஆனா நான் கொடுப்பேன், அவன் அதை புரிந்து கொள்ளணும். இது கிருபை, இந்த கிருபையினால்தான் நான் நிற்கிறேன். நாங்கள் நிர்மூலமாகாதபடி இருப்பது இந்த சுத்த கிருபைன்னு சொல்லி என்னைக்கு ஒரு உணர்ச்சி வருதோ அதான் இல்லாத சான்ஸே கிடையாது. இப்படி இருந்ததுல நோவாவா மட்டும் அவர் பாதுகாக்கிறார். ஏன் பாதுகாக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான். தன் காலம் அப்படின்னா என்னன்னு நான் சொல்ல போறேன். நமக்கு எத்தனை வகையான டீச்சிங்ஸ் இருக்கு, எவ்வளவோ ஸ்டடிஸ் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும், கேட்டுக்கிட்டு யூடியூப்ல வருது, அங்க வருது, இங்க வருது. நான் ரட்சிக்கப்பட்ட போது சில எதுவுமே கிடையாது. அன்னைக்கு பிரதர் சாம் ஜெபத்தருடைய கேசட் வாங்குறதுக்கு நான் ஒரு கேசட்டுக்கு 20 ரூபாய்னு சொல்லி ரேட்டை கொடுத்து தான் வாங்க காசு கொடுத்தா வாங்க. அதுவும் சென்னையில் அவருடைய ஆஃபீஸ் இருந்துச்சு. ஒரு 100 கணக்கான கேசட் என் மனைவி பணத்தை அனுப்புவாங்க, அவங்க அங்கிருந்து அனுப்புவாங்க. அப்படி ஒரு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஆர் ஸ்டான்லியுடைய கேசட்ஸ் கேட்டு 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 எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து வாங்கி என்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் நான் வளர்ந்தேன். ஆனால் இன்னைக்கு ஐயா இதை கேளுங்க ஐயா அப்படின்னு சொன்னா கேட்கறதுக்கு ரெடி கிடையாது மக்கள். காரணம் தன் காலம், அவர் வாழ்ந்த காலத்துல பைபிள் கிடையாது, நோவா வாழ்ந்த காலத்துல மெசேஜ் கிடையாது, ஆண்டவர் குறித்து சொல்றதுக்கு யாருமே கிடையாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், கப்பலுக்குள்ள ஓட்டுறதுக்கு போதகர் இருக்கிறாங்க, சுவிசேஷர் இருக்காங்க, பைபிள் டீச்சர்ஸ் இருக்காங்க, மெய்ப்பன் இருக்காரு, இதெல்லாம் இருக்காங்க உள்ள அந்த கப்பலை நடத்தி கொண்டு போறதுக்கு. ஆனா அன்னைக்கு யாருமே கிடையாது. அதனால தன் காலத்திலே இருந்தவர்கள் நீதிமானும் உத்தமானது. அப்படி இருந்த அவரை என்ன செய்யறாருனா, ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறார்? 7வது அதிகாரம் முதலாசனம், கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேலைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்தியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நீதிமானாக சொல்லி ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுத்துட்டு உள்ள போட்டு வந்தார். இது எதற்கு அடையாளம் அப்படின்னு நான் சொல்லிட்டு அப்புறம் நான் போறேன். இது எதற்கு அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதி அநீதி நிறைந்த உலகத்தை ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு எடுத்துக்கலாம், 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனம், அந்த ஆவிகள் பூர்வ காலத்திலே நோவா பேலை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே. நோவா பேலை, இப்ப இந்த நோவா பேலைய நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். எதோட கனெக்ட் பண்ண போகிறோம்? அழிவோட. நீ தேவ நீதிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாம போனவர்கள் அந்த பேலைக்குள்ளே ஆகிய 8 பேர்கள் மாத்திரம் ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். 8 பேர் காக்கப்பட்டாங்க. இது எதற்கு ஒப்பனையா இருக்கு? இது எதோட கனெக்ட் பண்றாரு ஆவியானவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு ஒப்பனையாக ஞானஸ்தானமானது மாமிச அழுக்கை நீக்கதாலும் தேவனோட பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுது நம்ம இயேசுவோட உயிர்த்தலோட ரட்சிக்கிறது. இப்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ரிவர்ஸ்ல இருந்து வந்தா தான் உங்களுக்கு புரியும். முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கும் பொழுது தேவ சாயல் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுத்தேன். முதல் வசனம் தேவ சாயல். தேவ சாயல் நான் ஆண்டவருக்கு பல வல்லமைகள் இருக்கு, சர்வ வல்லவர். அப்படி வல்லமை உள்ள தேவன் நம்மகிட்ட ஒன்ன எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால நமக்கு ஆதியும் அந்தம் எல்லாம் கிடையாது. ஆனா அவரை நானே ஆதியும் அந்தமுங்கிறாரு. ஆனா நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தரா இருக்கிறார். அதாவது முதல் வசனம் பரிசுத்தரா இருக்க சொல்லு. 2வது வசனம் யாக்கோபு 3வது அதிகாரம் 2வது வசனத்துல திவ்ய சுபாவத்திற்கு பங்கு கொள்ளணுங்கிறது. இப்ப திவ்ய சுபாவத்துக்கு பங்கு கொள்றதுக்கு ஒரு குதிரையை உதாரணமா காட்டுறாரு. குதிரை காட்டு கழுதை, காட்டு குதிரைக்கு யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது மனம் போல வாழ்ந்துட்டு அப்பதான் நம்ம இருந்தோம். ஆனா இப்ப ஆண்டவர் நமக்கு கடிவாளம் போட்டார். 2 கையில கயிறு, ஒரு கையில ஒரு கயிறு, ஒரு கையில இன்னொரு கயிறு. ஒரு கயிறு வருஷ தாவினார் வச்சிருக்காரு, இன்னொரு ஏசி கோஸ் வச்சிருக்காரு, நம்ம ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. அதான் நீ ஓட முடியாதப்பா, நீ கப்பலுக்குள்ள வா அப்படிங்கிறார். இந்த கப்பலுக்குள்ள அனுதினமும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் சபைக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப இந்த கப்பலை நடத்துறதுக்கு
ஊழியக்காரர்கள் தேவை. அதனால ஆண்டவர் நான்கு வகையான ஊழியக்காரர்களை கொண்டு வந்து இந்த கப்பல் நடத்திச்சிருக்கோம். சபைங்கிற கப்பல் போதகர் தேவை, அந்த போதகருக்கு நம்ம அடங்கி இருக்கணும். இப்ப போயிட்டே இருக்குது. இப்ப உள்ள இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார், அது ஞானஸ்தானங்கிற ஒரு கட்டளை. இதுதான் கண்டிப்பாக புரிஞ்சுக்கா. இப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நான் அழிக்க இருந்தேன். எதை அழிக்க இருந்தேன்? இந்த தேசத்தை, மக்கள். யாக்கோபு மூணாவது அதிகாரம் ஆறாவசனம், நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். அநீதி நிறைந்த உலகம், இந்த அநீதி நிறைந்த உலகத்தை நோவா காலத்துல அழிச்சிட்டு நோவாவை மாத்திரம் பேழைக்குல கொண்டார். அதற்கு ஒப்பனையாக நீங்க உலகம் முழுவதும் பாவத்துல இருக்கு, ஆனா நம்மளை எதுக்குள்ள கொண்டாரு? பேழைக்குள்ள கொண்டாரு. எப்படி அந்த பேழைக்குள்ள நம்ம வந்து பேழைக்குள்ள நம்ம இருக்கிறோமோ அதுபோல ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானத்தை பெந்தேகோஸ்த மக்கள் அத பயங்கரமா சொல்லுவாங்க. ஆனா நான் நம்பிக்கை உள்ளவள், ஞானஸ்தானங்கிற ஒரு சத்தியத்திற்கு நான் கீழ்படிஞ்சிருக்கேன். என்னை யார் யாரெல்லாம் என்னோட கூட டிராவல் பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் நான் கட்டாயம் ஞானஸ்தானம் இருக்குன்னு சொல்லுவேன். ஞானஸ்தானம் இருக்க இல்லையானா பரலோகம் போக முடியாது. சாம் ஜபத்ரை ரொம்ப அழகா சொல்லுவார், பைபிள் இல்லாத சொல்லுவார், ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவார். அவர் சொல்லுவார், பரலோக என்ட்ரன்ஸ்ல ஒரு தேவதை நின்றுட்டு இருப்பானா, லாய் நீ ஞானத்தான் தேடா அப்படின்னு கேட்பான். எடுத்துட்டேன் தூதன் உள்ள விட்டுருவாங்க. ஞானஸ்தானம் எடுக்கலன்னா நான் புடலில் அரிசி இங்கிட்டு கூட தள்ளி விட்டுருவோம் அப்படின்னா பைபிள் இருக்க இல்ல. ஆனா அவர் அந்த அளவுக்கு ஞானஸ்தானம் ரொம்ப பர்டிகுலர் இருந்தார். அந்த பேழைக்குள்ள வந்தாச்சு. இந்த பேழைக்குள்ள வந்துட்டு நம்ம ஆண்டோடைய ஆலோசனையை நம்ம தள்ளக்கூடாது. முதல்ல ஒரு வசனத்தை வாசிப்போம், லூக்கா ஏழாவது அதிகாரம் முப்பதாவது, லூக்கா ஏழு முப்பது. பரிசேயரும் நியாயசாஸ்திரியும் அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவாலயம், தங்களுக்கு கேடு உண்டாக. நல்லா கேட்டுக்கோங்க, இன்னைக்கு ஆண்டவர் தேவ ஆலோசனை கொடுத்துருக்காரு. ஞானஸ்தானம் ஏதுன்னு இருக்காரு. அநேகருக்கு பேசுற பேச்சுக்கெல்லாம் அளவே இருக்காரு. கொல்ல ஞானஸ்தானம் தரும் நான் அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சிருக்கேன். பாஸ்டர்லாம் நீங்க எடுத்துக்கலாம், என்ன உங்கள்கிட்ட இந்த மாதிரி கேட்பாங்க. நான் அதுக்கு என்ன சொல்லுவது தெரியுமா? கல்ல ஞானஸ்தானம் எடுக்காம பரலாம போனான், ஆனா அவன் சிலுவையில் அரைஞ்சாங்க. உன்னே இந்த மாதிரி மரம் ரெடி, மரம் நீங்க ரெடி பண்ண முடியுமா? முடியாதா? ஈஸியா ரெடி பண்ணிடலாம். நம்ம ஆசை எடுத்துனா இதே மாதிரி ஒரு சிலுவை செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுல நான் உன்னை அரைந்து தொங்க விடுவேன். மூணு நாள் நீ துடி துடிச்சு சாகணும், இல்லையா காலை உடைச்சி உன்னைய கொன்னு பரதேச பெறலாம். அப்படி வேணுமா? இல்ல ஞானஸ்தானம் எடுத்து போயிடலாம், வாயை திறக்க மாட்டாங்க. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் பேழைக்குள்ள வந்தாச்சு. இந்த பேழைக்குள்ள வந்தவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடையாது. யாருக்கு பாதுகாப்பு உண்டுனா தேவ ஆலோசனையை பெற்றுக்கொண்டவர்கள் தான். அதனால லூக்கா ஏழாவது அதிகாரம் முப்பதாவசனம், பரிசேயரும் நியாயசாரரும் யோவாசனானாலே ஆலோசனை தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறோம் ஞானஸ்தானங்கிறது என்னன்னா, ரெண்டு வகையான ஞானஸ்தானத்தை நான் சொல்றேன், நீங்க கவனமா புரிஞ்சுங்க. ரெண்டு வகையான ஞானஸ்தானம், ஒண்ணு தண்ணியில மூழ்கி வெளியில வர்றது, டெலிபி ஞானஸ்தானம் கிடையாது, மூழ்கி எடுக்கிற ஞானஸ்தானம். இது ஆக்ஷன், உண்மையிலேயே ஒரு தொட்டி இருக்கணும், அவங்களை உள்ள தண்ணிக்குள்ள முக்கி வெளியில எடுக்கணும். பாஸ்டர் சொல்லுவாரு, பிதா குமாரன் பரிசுத்தாவிட நாமஸ்தானே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இது ஒன்னு. இன்னொன்னு ஆவிக்குரிய ஞானஸ்தானம், ஆவிக்குரிய அர்த்தம். முதல்ல இந்த ஞானஸ்தானம் யார் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். மத்தேயு மூணாவது அதிகாரம் நாலாவது, மத்தேயு மூன்று நான்கு. இந்த யோவான் ஒட்டக மயிரை உடைய தடுத்து தன் அரை கச்சியிலே வார்க்கச்சையை கட்டிக் கொண்டிருந்தான், வெட்டிக்கலையும் காட்டு தினம் அவனுடைய ஆகாரமா இருந்துச்சு. இவர் தான் ஞானஸ்தானங்கிற சத்திய தீர்மானம். இதனுடைய ஒரு ஆழத்தை நான் சொல்லிக் கொடுத்திருக்கேன், திரும்ப நான் சொல்றேன். நீங்க பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது ஒரு சில பாஸ்டர் இருக்கீங்க, தேடி தேடி பாருங்க, எங்கேயாவது யாராவது ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? பார்க்கவே முடியாது. பழைய ஏற்பாட்டில் ஞானஸ்தானத்தை பார்க்கவே முடியாது. ஒரு சில பாஸ்டர்மார் வந்து அப்படி எல்லாத்தையுமே இணைச்சிருவாங்க,
ஒரு பாஸ்டர் சொல்றாரு, கழுதை ஞானஸ்தானம் படிச்சது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுதுற கழுதை. நானும் பைபிள் எங்கேயா இருக்குன்னு பார்த்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, கழுதை கட்டி கிடக்குதுல்ல, அதுக்கு அக்கா வரதுக்குமில்ல, உசு எடுத்துருக்கும்ல, அதை கொண்டு போய் ஒரு குளத்துல போய் முக்கி வெளியில கொண்டு வந்துட்டு தான் இயேசு உட்கார்ந்தாரு அப்படின்னு. இதெல்லாம் நான் ஒத்துக்கிட முடியாது. ஆனா பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இது என்னன்றது நான் சொல்றேன். நானூறு வருஷம் இருண்ட காலங்கள் இருந்துச்சு. அதாவது மத்தியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மல்கியாக்கும் இந்த இடைவெளியில யுத்தங்கள் நடந்துச்சு. இந்த யுத்தத்துல இவங்க எல்லாம் ஒரு கூட்டத்தார், அவர் ஐன்ஸ்டன். அவங்க இவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருங்கடல் அதாவது டெட்சி பக்கத்துல சில குகைகள் இருந்துச்சு, அங்க போய் அவங்க அவங்க தங்களுடைய ஒரு ஆசிரம் மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய வேலை ஒன்னே ஒண்ணுதான், பைபிளுக்கு காப்பி எடுக்கதான் அவங்க வேலை. தோல் சொருள் வச்சிருப்பாங்க, அவங்க ஒரிஜினல் காப்பி வச்சிருப்பாங்க, அதை வச்சு எழுதணும். இதற்காக ஒரு கூட்டத்தார் செலக்ட் பண்ணி போனாங்க. அவங்கள இதான் அவங்க ட்ரெஸ். இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நான் சொல்லல, பாஸ்டர் பைபிள் டீச்சர் டீச்சிங் ஒரு பெரிய தொட்டி இருக்கும். அந்த தொட்டியில இந்த ஸ்கிரைப்ஸ் இந்த புத்தகம் எழுதுற அந்த பைபிள் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அவங்க அப்படியே நடந்து வருவாங்க. நடந்து வந்து அந்த தண்ணியில் மூழ்கி வெளியே வந்து, நாங்கள் பரிசுத்த வேதத்தை நாங்கள் எழுதுறோம், எங்களுக்கு தகுதி கிடையாது, அதனால இந்த பாவம் எங்களை விட்டு போகணும்னு சொல்லி இந்த தண்ணியில் மூழ்கி வெளியில் வரும். சுரேஷ் ராமச்சந்திரன் அவருடைய செய்தி வெளியில் வருவாங்க. வெளியே வந்து அவங்க ஒரு இடத்துல உட்காந்து எழுத ஆரம்பிப்பாங்க, மற்றவங்களோட பேசக்கூடாது. ஏதாவது சந்தேகம் இருந்தா அங்க ஒரு சீஃப் இருப்பார், அந்த சீஃப்ட வந்து இந்த மாதிரி ஒரு சில சந்தேகத்தை கேட்கணும். இவங்களுக்கு தான் அவங்களுக்கு அவங்களுக்கு சாப்பாடு அங்கதான் இருக்கும். இவங்கல்ல ஒரு சிலரை என்ன செய்வாங்கன்னா சமையலுக்கு வச்சிருப்பாங்க, டர்ன்ல வரும். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா மாடுகள்ல மெயின்டைன் பண்ணுவாங்க, ஏன்னா பால் வேணும் அவங்களுக்கு. ஒரு சிலர் கார்டன் மெயின்டைன் வெஜிடபிள்ஸ். இவங்க வெளியில ஊருக்குள்ள போகவே கூடாது, இவங்களுக்கு இங்கேயே சாப்பாடு, வெளியில போக கூடாது. இவங்களுக்கு குடும்பத்தோட கனெக்ஷனே இருக்காது. ஆனா திடீர்னு குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு மெசேஜ் வரும். அப்ப இவர் போய் சொல்லுவாரு, இந்த மாதிரி எங்களுக்கு நான் கட்டாயம் இந்த காரியத்துக்காக எங்களுடைய குடும்பத்துக்கு நான் போகணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நான் மூன்று நாள் டைம் கொடுக்குறேன் உங்களுக்கு, இங்கிருந்து நீ போய் மூணு நாள்ல நீ போய் சேருவ, வேலையை முடிச்சு மூணு நாள்ல திரும்ப, ஒரு நாள் கூட டிலே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இவரு போகும்போது இதான் அவங்க ட்ரெஸ், சாப்பாடு எங்கேயும் சொல்லி சாப்பிடக்கூடாது. அதனாலதான் கையில என்ன கொண்டு போவாங்க, காட்டு தேனியும் பாருங்க, மூணாவது அதிகாரம் நாலாவது வசனம், வெட்டுக்கிளி காட்டு தேன். வெட்டுக்கிளிங்கிறது நம்ம வெட்டுக்கிளிமா இருக்காது, நல்லா பெருசா இருக்கும். அதை அவங்க ரோஸ் பண்ணி கையில கொடுப்பாங்க, அதை ஒரு பையில வச்சிருப்பாங்க, பசிச்சா சாப்பிடுவாங்க. இவங்க இங்கேயுமே நிக்க மாட்டாங்க. ஒரு ஐஸ்டன் வர்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா பேச மாட்டாங்க, அப்படியே தலையை குறிஞ்சு விறு 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 நடந்து போய் அவங்க வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்துடுவாங்க. ஆனா முதல் முறையாக யோவாஸ்நானகன் இதே இதை செய்தார். அதனாலதான் ஆண்டவராக இயேசுக்கிறது கேட்கலாம், ஏன்பா இது யாருப்பா அவனுக்கு சொல்லி கொடுத்தார், ஞானஸ்தானகர் கேட்டாரா கேட்கல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூணாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றி நம்ப, அவர் ஞானஸ்தானம் பெற்றார். ஏன் அவர் ஞானஸ்தானம் எடுத்தார்னா அவனுக்கு ஒரு மாடல். சரி, இப்ப லிட்ரல் காரியத்து கான்ஸ்டன்ட், இது ஆவிக்குரிய காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ரோமர் ஆறாவது அதிகாரம் மூணாவது, இது ஆவிக்குரிய ஞானஸ்தானம், இது முஞ்சி எடுக்கிறது கிடையாது. ஆனா ஞானஸ்தானம் ஒப்பனையா இருக்கு. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம். இப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப இயேசு 2000 முன்னாடி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வெளியில வந்தாரோ அதை கனெக்ட் பண்றாரு ஆவியானவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரித்தாரு, அப்ப நம்ம இல்ல. ஆனா பவுல் என்ன செய்யறாருன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம், இயேசு கிறிஸ்துக்கு உள்ள இருக்கணும், வெளியில வந்து பேஸ்ட் அவருடைய மானம். இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐந்தாவது வசனம்,
சரி. நாலு, மேலும் பிதாவுடைய மகிமையாலே கிறிஸ்து மரத்தில் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ள நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். என்னைக்கு இயேசு அடக்கம் பண்ணப்பட்டாரோ நாமளும் அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம். இது ஆவிக்குரிய அர்த்தம். எதற்காகனா உயிர்த்தெழுதல் சாயலும் இணைக்கப்பட்டுமா ஐந்தாசம். இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் காமிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, ஒன்று கொரிந்தியர் முதலாவது அதிகாரம் 15 வசனத்தில் பவுல் ஞானஸ்தானத்தை குறித்து அவர் யாருக்கெல்லாம் கொடுத்தனு லிஸ்ட் சொல்றாரு பாருங்க. ஒன்று கொரிந்தியர் முதலாவது அதிகாரம் 15, நான் கிறிஸ்புவுக்கும் காய்வாக்குமே உங்கள் வேறு யாருக்கு ஞானசம் கொடுக்கல, இதுக்காக தேவனை சோதிக்கிறது. அடுத்து ஞாபகப்படுத்தி சொல்றாரு, நான் ஸ்தேவானுடைய வீட்டுக்காரர் ஞானசம் கொடுத்தது. அப்ப இந்த ஞானஸ்தானத்தை இது இவருடைய ஊழியம் கிடையாது. சாம் ஜபத்துறை பர்டிகுலர் இருப்பார், அவர் தான் ஞானசம் கொடுப்பார், பர்டிகுலர் அவர் கொடுப்பார். ஆனா பவுல் சொல்றாரு, நான் கொடுக்கலப்பா அப்படிங்கிறாரு. ஏன் கொடுக்கல? என்னன்னா இவர் கொடுத்திருந்தாருன்னா மக்கள் என்ன செய்வாங்க, இவர் கையில ஞானஸ்தானத்தை தான் பரலோகம் போக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கான்செப்டை கொண்டாடுவாங்க. இத ஆண்டவர் விரும்ப இல்லை. கலாத்தியர் 3 அதிகாரம் 25 வசனம் மிக மிக முக்கியமான வசனம். யார் யாரெல்லாம் ஞானசனம் எடுக்கலையோ உடனே உங்க பார்த்துட்டு போய் காலில் விழுந்து ஞானசனம் எடுக்கும். கலாத்தியர் 3 அதிகாரம் 26 வசனம், நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள். புத்திரராயிருந்தாலும் ஞானசனம் எடுக்கணும். ஏனென்றால் உங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை, கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், ஞானஸ்தானம் எடுக்கணும். எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தரித்துக் கொண்டிருக்காங்க போட்டிருக்கீங்க. நான் ஒரு பச்சை கலர் சட்டையை போட்டிருக்கேன். இங்க பாஸ்டர் அவர் போயிருப்பாரு, நான் போட்டுட்டு போயிருவாரு, அவர் அங்கே இருக்கவே மாட்டார். ராஜ்குமார் அவர் என்ன போடுவார் சொல்லுங்க, ஒரு அங்கி போடுவார். பாஸ்டர் ராஜ்குமார் இங்க இருந்தீங்கன்னா ஒரு கிடையாது. சரி, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த ஒரு நபரை நம்ம பார்த்து இந்த செய்தியை முடிக்கப்படுவோம். அப்போஸ்தலர் எடுத்துக்கோங்க 8 அதிகாரம் 26. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் பிலிப்பியை நோக்கி, நீ எழுந்திரு, எருசலேம் காசா பட்டணத்துக்கு போகிற மாந்தருக்கு போ. அங்க எத்தியோப்பியா வந்து ஒரு மந்திரி, இவர் ஒரு அன்னகன், இவர் தான் பொக்கிஷன் அதாவது பைனான்ஸ் மினிஸ்டர் வந்திருக்கார். வந்தவர் தேவாலயத்தில் போய் ஆண்டவரை தொழுதுகிட்டு இவர் கையில காசு நிறைய வச்சிருக்காரு. ஏசாயா தோல் சொல்ல வாங்கிட்டார். அதாவது இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், ஏன்னா அவங்க அவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்க உட்காந்து எழுதி அவ்வளவு தோல் சொல்லுக்குள்ள ரேட்டு. ஆனால் இவரு காசு கொடுத்து வாங்கிட்டார். வாசிக்கிட்டு பின்னாடி ஓடுறார். 29, ஆவியானவர் நீ போ, அந்த ரதத்தோடு இணைந்து கொள்ள. பின்னாடி ஓடிட்டே இருக்கும்போது பிலிப்பு ஓடிட்டே சேர்ந்துட்டு, நீங்க வாசிக்கிறவங்களுக்கு புரியுதான்னு கேட்கிறார். வசதாரு நீ சொல்லாதானே எனக்கு புரியுது. அது கரெக்டா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கிறதெல்லாம் இருக்குது. எல்லாம் சிலுவையில மறித்து எல்லா பாவம் அவர் மேல வந்துருச்சு, நீதிமன்றம் அழைக்கப்பட்டங்கிறத எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். 36, இவ்விதமாக அவர்கள் வழி நடந்து போகலே தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கதே, நான் ஞானசா மறு தலை. இப்ப எல்லாம் ஆப்போசிட்டா இருக்குது. பாஸ்டர் போய் விசுவாசி காலில் உளுந்து கேட்கணும், எப்பா ஞானஸ்தானம் எது, எப்பா ஞானஸ்தானம் எது. அவர் சொல்லுவாரு, இப்பெல்லாம் முடியாது, இவங்க அவங்க இதா சொல்லுவாங்க, நம்மளுக்கு சொல்லி கொடுக்க காரணமாகணும். ஆனா இங்க பிலிப்புட்ட கேட்கற, எப்பா எனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பா அப்படிங்கிறாரு. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசத்தை தரும். இதான் முழு இருதயம். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கணும்னு தண்ணீர்ல மூங்கி இறக்குனாங்க, ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மந்திரி கேளுக்கல் அதான் மந்திரி எங்க வந்தாரு கேளுக்கல். அதனாலதான்
வசந்த வாசி நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம். யாக்கோபு 3:6 நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நாவு நெருப்பு, ஆனா ஆண்டவர் இந்த உலகத்தை தண்ணினால் அழிச்சாரு, ஆனா இனி ஒரு உலகம் வரப்போகுது, அத அக்னினாலே அழிப்பார். அழிச்சதுக்கு அப்புறம் தான் புதிய வானம் புதிய பூமியை உண்டு பண்ணுவார். அதற்கு ஆண்டவர் எதை யூஸ் பண்ண போகிறார்னா, எசையா 30:27 எசையா 30:27 இந்த நாவு ஆண்டோடைய நாவு, இது அக்னி. இந்த அக்னி என்ன செய்ய போறது, அந்த உலகத்தை அழிக்கிறது. இது கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும், அவருடைய கோபம் எரிகிற கனல் என்று போகிறது, அவருடைய உதடு சினத்தினாலே நிறைந்திருக்கிறது, அவருடைய நாவு பச்சை இருக்கிற அக்னியை போல, இந்த பச்சிக்கிற அக்னியை போல இருக்கிற நாவு இப்ப இருக்கிற உலகத்தை அழிக்கப்படும். அழிச்சிட்டு புதிய வானம் புதிய பூமி வரப்படும். நாம் எங்க இருக்கிறோம், பேலுக்குள்ள வந்தாச்சு. பேலை அல்லது கப்பல், கப்பல் இருக்குது, பேலை எல்லாம் ஒண்ணுதான், ரெண்டுமே தண்ணிக்குள்ள தான் போகுது. கப்பலுக்குள்ள வந்தாச்சு, அந்த ஒரு கண்டிஷன் எதிர்பார்க்கிறேன், நீ ஞானஸ்தானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு முடிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா, தாண்டி உலக தேயத்தோடு உங்களுடைய திருச்சமூகம் வந்திருக்கிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத ஈவுகளுக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம்ங்கிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து இந்த பிள்ளைக்குள்ளே பாதுகாப்போடு வாழ உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.